ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் எப்படி செய்யலான் தான். இதுக்கு தேவையான மெட்டீரியல் இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கு, உல்லன் த்ரெட்டு. நம்ம வந்து மூணு கலர் இதில் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது க்ரீன், ரெட்டு, ஒயிட்டு. உங்களுக்கு என்ன கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நீடில், இந்த மாதிரி ஒரு நீடில், இல்லைனா புக்கு தைக்கிற நீடில் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி அதுவும் இல்லைனா சாதாரணமாக நம்ம துணி தைக்கிற ஒரு ஊசி இருக்கும் இல்லையா, அது போதும். இப்போ இந்த நூலை வந்து நம்ம இப்படி ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு நம்ம வந்து நாம் லாஸ்ட் வீடியோ முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்து இப்படி தான் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நாட்டை போட்டுட்டு தான் அந்த ஃப்ளவர் பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து பெருசாக வச்சுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து இந்த லேயர்ஸ் வருது இல்லையா, அந்த ஃப்ளவரில் இந்த லேயர்ஸ் வந்து நமக்கு அப்போ தான் கணக்காக வரும். அதனால் இந்த மாதிரி போட்டு இந்த பெரிய ரவுண்டு இருக்கு இல்லையா அதில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு இந்த அளவுக்கு இதில் மிடில் வர அளவுக்கு, கொஞ்சம் இந்த அளவுக்கு வர அளவுக்கு வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு சுற்றினா தான் நமக்கு வந்து கவுண்டிங்கில் வந்து இந்த லேயர்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அப்போ இந்த மாதிரி மாட்டிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில், நேர் ஆப்போசிட்டில் சுற்றி கொண்டு வரணும். இது வந்து கரெக்டாக சென்டரில் தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நேராக, இது வந்து நேராக இருக்கணும் நமக்கு. இதில் வந்து நம்ம ஃபோர் டைம் சுற்றுறோம். இப்போ இது வந்து ஒன்று, இப்போ ரெண்டாவது லைன், இப்போ மூணு, இது நாலு. இப்போ நாலு சுற்றிட்டோம். நம்ம இங்கே நாலு சுற்றிருக்கோம்னா இங்கே நமக்கு மூணு தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்கும். இந்த இதில் ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், நாலாவது சுற்றி சுற்றிட்டு இப்போ இந்த இது இந்த இது முடிச்சிருக்கோம்ல, இதுக்கு பக்கத்து லைனுக்கு வந்துடணும். இப்போ இங்கே இதில் வரணும். இப்போ இது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. இப்போ நமக்கு இதில் நாலு வந்துடும். நாலு இதில் வந்து நாலு லேயர் இருக்கும், இதில் வந்து மூணு தான் இருக்கும். அப்போ இதில் சுற்றிட்டு இங்கே கொண்டு வந்து இதுக்கும் பக்கத்தில் இந்த லேயரில் இந்த இடத்துக்கு வந்துடணும். இப்போ இதில் ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. இப்போ இந்த இதுக்கு வந்துடணும். ஒன்று, ரெண்டு, ரெண்டு, மூணு, நாலு. இப்போ இந்த இது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு சுற்றிட்டு இங்கே வந்துடணும். இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த லேயர் வந்து முடிஞ்சு முடிய போகுது. ரெண்டு, மூணு, நாலு. இப்போ நாலு சுற்றிட்டோம் இல்லையா. இப்போ இது வந்துட்டு நமக்கு இங்கே மூணு லேயர் தான் இருக்கும். அப்போ இதை கொண்டு வந்து இன்னொரு லேயர் இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடம் வந்தோடனே இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நாட் போட்டுடணும். இப்போ வந்து ரெண்டு டைம் நம்ம போட்டுக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. போட்டுட்டு இதை கட் பண்ணிடணும். இப்போ வந்து நமக்கு இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு இப்போ ஃபினிஷ் ஆகிடும். அடுத்தது நான் யூஸ் பண்ண போகிறது ரெட்டு. அதே மாதிரி நம்ம வந்து இதுலேயும் நாட் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு சின்ன, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய லேயரில் போட்டோம், இப்போ இந்த சின்ன இதில் போட போகிறோம். இப்போ அதில் இதுலேயும் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஒரு த்ரீ ஃபோர்த் இருக்கிற அளவு, ஒரு முக்கால் பாகம் இருக்கிற அளவுக்கு இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இது அதுக்கு நேராக இந்த எங்கே மாட்டுறோமோ அதுக்கு நேராக உள்ளதில் இந்த சின்ன இதில் மாட்டணும். இப்போ ஒன்று, இப்போ நமக்கு ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்குது. இப்போ நம்ம போட போகிறது ரெண்டாவது லைன். ரெண்டு, மூணு, இப்போ நாலு. நமக்கு நாலு லேயர் வந்துருச்சு. நாலு வந்தோடனே அதே மாதிரி நம்ம பெருசு போட்டது மாதிரியே தான் சின்னது. இதை விட்டுட்டு அடுத்த லைனுக்கு வந்துடணும். இப்போ இதில் ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு.
நாலு போட்டுட்டு நாலு நோனை இதை சுற்றி முடித்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு இந்த இடத்துல நாலு வரும். அப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்து கொண்டு வந்துட்டு தான் இதுக்கும் அடுத்ததில் இங்கே மாட்டிக்கணும். இதே மாதிரி இதை நம்ம ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். இப்போ ஒன்று ரெண்டு மூணு இப்போ நாலு சுற்று, நாலு முடிஞ்சிட்டுனா நமக்கு இங்கே மூணு இருக்கும். அப்போ இன்னும் ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ இங்கேயும் நாலு வந்துடும். வந்தவுடனே இந்த இடம் வந்தோடனே நம்ம இந்த க்ரீனில் ஒரு நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இந்த நீடலில் வந்து நம்ம இப்போ நூல் கோத்துட்டு அதில் நடுவில் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நூல் வந்து நம்ம இப்போ வந்து ரெண்டு லேயர் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு நூலை வந்து ரெண்டு லேயர் வந்து நம்ம கோத்து எடுத்துக்க போகிறோம். ரெண்டு லேயர் கோத்துட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து ரெண்டு லேயர் எடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி ரெண்டாக சேர்த்து முடிச்சு போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம சென்டர்லேருந்து இதில் விடணும். இப்போ நம்ம சென்டர்லேருந்து விட்டு நம்ம எப்போதுமே நூல் இது பண்ணோம்னா அடியிலேருந்து விட்டு தான் மேலே எடுப்போம். இதில் வந்து நம்ம மேலேருந்து தான் அடியில் விடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த நடுவில் இந்த ஸ்டிச் பண்ணுறது வந்து அழகாக நமக்கு கிடைக்கும். இப்படி லேசாக இழுத்துட்டு இப்போ இந்த அடியிலேருந்து நம்ம வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கேப்லையும் நம்ம வந்து இப்போ விட்டு இந்த ஒரு நீடல் எடுக்கணும். மெதுவாக இழுக்கணும். இழுத்தோம்னா இந்த இது சென்டரில் உள்ளது பேக் சைடு வந்துடும். மெதுவாக இழுத்துட்டு இப்போ அடுத்த லேயர் இந்த லேயரில் விட்டு சென்டரில் நம்ம இந்த மாதிரி பேக் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் விட்டால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச் பண்ண இல்லைன்னா நம்ம அதாவது பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் விட்டோம் திருப்பி திருப்பி நம்ம பார்த்துட்டு சொருவிட்டே இருக்கணும், கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம வந்து மூணு கலருமே கான்ட்ராஸ்டாக யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஹோல்லையும் நம்ம விட்டு விட்டு இப்போ லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா இந்த எல்லா ஹோல்லையும் விட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இதுலேருந்து நம்ம எடுத்து விட்டுடணும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம அடியில் வந்து ஒரு முடிச்சு போட்டு விட்டால் தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டோம். பிரிஞ்சு வராமல் இருக்க இப்போ நம்ம நாட் போட்டோம் இல்லையா, ஒரு நாட் போட்டு அங்கே விட்டுருந்தோம் இல்லையா, அந்த நூல் வந்து நமக்கு இங்கே இருக்கும். இப்படி இதை வந்து கட் பண்ணிடணும். அடுத்தது ரெட்டில் ஒரு நாட் போட்டு விட்டோம் இல்லையா, அந்த இது வந்து இங்கே இருக்கு. இதையும் கட் பண்ணிடணும். இதோட கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ளவர் கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன், ரெயின்போ கிராஃப்ட்.